ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ். பிரபல ரேசரும் சினிமா நடிகையுமான அலிஷா அப்துல்லா பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். தேசமே கையில் இருந்தாலும் கையுக்குள் அடங்காத மாநிலங்களாக தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் இருந்து வருகின்றன. அதிலும் காலூன்ற வேண்டும் என்பதற்காக பல யுத்திகளை பாஜக கையில் எடுத்து வருகிறது. முன்னிலையில் ஆக்டிவான தலைவர்களை கொண்டு வருவது எப்போதும் செய்திகளில் இருப்பது, ஏற்கனவே பிரபலமிக்க முகங்களை கட்சிக்குள் இழுப்பது என்று பல வேளைகளில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதனை காணும் அரசியல் விமர்சகர்கள் தமிழக அரசியலில் பாஜகவின் இருப்பை எதிர்க்கலாம், புறக்கணிக்க முடியாது என்று கூறி வருகின்றனர். பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்றில்லாமல் சினிமா சின்னத்திரை நடிகர்கள், விளையாட்டுத் துறையினர், சமூக வலைதளங்களில் பிரபலமாக இயங்கி வருபவர் என யார் இருந்தாலும் இழுத்துக்கொள்ள தயாராக இருந்து வருகிறது. தற்போது அதில் ஒரு அடுத்த கட்டமாக புதிய பிரபலம் ஒருவர் பாஜகவில் இணைந்துள்ளார். பிரபல கார் மற்றும் பைக் ரேஸ் வீராங்கனையான அலிஷா அப்துல்லா பாஜகவில் இணைந்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் அண்ணாமலை, விபி துரைசாமி மற்றும் பாஜக பிரமுகர்கள் முன்னிலையில் அலிஷா அப்துல்லா பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் இணைந்தது குறித்து வீராங்கனை அலிஷா அப்துல்லா ட்விட்டரில் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். அவருடைய பதிவில், தமிழ்நாடு பாஜக குடும்பத்தில் இணைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் அளித்த மரியாதை மற்றும் அங்கீகாரம் காரணமாகவே நான் பாஜகவில் இணைகிறேன். பாஜகவில் இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக என்னால் இயன்றதை செய்வேன் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் பதிவிட்டது, விளையாட்டுத் துறையின் உண்மையான ஜாம்பவான் அற்புதமான வீரர் அலிஷா அப்துல்லாவை பாஜகவிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த விளையாட்டுத் துறையில் தடைகளை உடைத்து ஊக்கமளிக்கும் பெண்ணாக விளங்குவது மட்டுமின்றி முத்திரையையும் பதித்துள்ளார். விளையாட்டுத் துறைக்கு பிரதமர் மோடி ஆற்றி வரும் பணிகளை கண்டு அவர் பாஜகவில் இணைந்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். அலிஷா அப்துல்லா கார் பைக் பந்தயங்களில் இந்தியாவிலேயே சாம்பியன் பட்டம் வென்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார். அதர்வா நடித்த இரும்பு குதிரை படத்தின் சிறப்பு தோற்றத்தில் பெண் பைக்கராக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பின்னர் விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான் படத்தில் நடித்தார். இவரைப் போலவே ரேசராகவும் நடிகராகவும் இருக்கும் அஜித் குடும்பத்திற்கும் இவரது குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமானவர்கள் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ்.